விஜய் டிவியில் கலக்க போகிற நிகழ்ச்சி மூலிமா ஃபேமஸ் ஆனவர் தான் அறந்தாங்க நிஷா. இவங்க இப்போ வெள்ளித்திரையிலையும் ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு வராங்க. கஜா புயலால் காட்டில் பறந்த நாகை, காரைக்கால், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் எண்ணற்ற பாதிப்புகளை எதிர்கொண்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்கள் அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காம அவதிப்பட்டுட்டு வராங்க. இவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அறந்தாங்க நிஷா. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் நிவாரண உதவி செய்யுதோ இல்லையோ, நாம் களத்தில் இறங்கி என் மக்களுக்கு கை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனியார் அமைப்புகளிலிருந்து தனிநபர் வரைக்கும் பல பேர் கிளம்பிட்டாங்க. அந்த வகையில் அறந்தாங்க நிஷா சமீபத்தில் தன்னோட ரசிகர்கள்கிட்ட உதவி கேட்டு உருக்கமான வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சது மட்டும் இல்லாமல் உதவி செய்ய முன்வருவர்களையும் ஊக்கப்படுத்தி நிவாரணப் பொருட்களை சேகரித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க நிஷா. நிஷாவோட இந்த உதவி மனப்பான்மையை பல பேர் பாராட்டி உதவி செய்யறதுக்கு முன் வந்தாங்க. ஒரு சில ரசிகர்கள் காமெடி பண்ணுற உங்களுக்குள்ளே இப்படி நல்ல மனசு இருக்குது அப்படி நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிஷாக்கா அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஆனால் ஒரு ரசிகர் செஞ்ச செயல் நிஷாவுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிஷாவோட வீடியோவை பார்த்துட்டு பிச்சை எடுக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப நக்கலான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த நபரை பல பேர் கடுமையாக திட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நிஷா இப்போ மன வருத்தத்தோட மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அன்பு தம்பி, என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் அன்பு தம்பி, அக்கா பிச்சை எடுக்கிறீங்களான்னு கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த தம்பி மட்டும் இல்லாமல் அது மாதிரி நினைக்கிற மற்ற தம்பிகளுக்கும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிக்கிறேன். சாப்பாடு, அரிசி, பருப்பு இது எல்லாத்தையுமே நமக்கு பிச்சை போட்டவங்களுக்காக தான் நான் இப்போ பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு ஒரு எந்த கஷ்டமும் கிடையாது. அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன், நான் பிச்சை தான் எடுக்கிறேன். 2017 காலகட்டங்களில் நான் பட்டிமன்றத்தில் பேசினேன். அப்போ எனக்கு 500 ரூபாய், 1000 ரூபான்னு கொடுத்து உதவினவங்க தான் இப்போ கஜா புயல் பாதிப்பால் உடமைகளை தவிச்சிட்டு வராங்க. வேதாரண்யம், பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி இது மாதிரி எல்லா கிராம மக்களும் கொடுத்த பணத்தில் தான் என் குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு வார்த்தையை விடாதீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க, முடியலன்னா ஒதுங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட மனசை காயப்படுத்தின ரசிகருக்கு அறந்தாங்க நிஷா தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. அவங்க பேசின வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் கஜா புயல் விவகாரம் பற்றி பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அப்போ அவர் பேசும்போது, கஜா புயல் பேரழிவு, இந்த நாட்டில் பாதி நாடு அழிஞ்சு போயிட்டு மண் செத்து போயிடுச்சு, கோடிக்கணக்கான மரங்கள் சாஞ்சி கிடக்குது, கேட்டால் லட்சக்கணக்கான மரங்கள்னு சொல்கிறாங்க. யாரும் போய் மக்களை சந்திக்கவும் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, குழந்தைங்களுக்கு பால் இல்லை, மின்சாரம் இல்லை. மின்சாரம் இல்லாத சமயங்களை சமாளிக்கிறதுக்கு மெழுகுத்தி கூட அவங்கக்கிட்ட கிடையாது. யாராவது வந்து கொடுத்தா தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மத்திய அரசு இது ஒரு விஷயமாகவே அவங்க கேர் பண்ணலை. கேரளாவில் வெள்ளம் வந்தப்போ சேவ் கேரளா அப்படிங்கிற மாதிரி பிரளயம் பண்ணாங்க, அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். அது மாதிரி நம்ம ஊருக்கு ஏன் அதை செய்யலை? யாருமே கை கொடுக்கலை, கள ஆய்வு செய்யலை, அதிகாரிகள் வந்து பார்க்கல, அமைச்சர்கள் வந்து பார்க்கல. தாங்க முடியாத துயரத்தோடும் கொந்தளிக்கிற கோபத்தோடும் மக்கள் நிற்கிறாங்க. இந்த அரசு மக்களை கைவிட்டுருச்சு. அதனால் அதிகாரிகள் தூய மனசோட கள ஆய்வு செஞ்சு பாதிப்பை வெளியில் சொல்லி அதுக்கான நிவாரணத்தை மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சீமான் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. இந்த ரெண்டு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.